ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஈகோவேக்ஸ் டிபாட் T20 ஆம்னி. இது ஒரு ஸ்மார்ட் ரோபோட் வேக்யூம் கிளீனரு. ஸ்மார்ட்டான உலகத்தில் ஸ்மார்ட்டான ஹோம் கிளீனிங்க்கு இந்த ரோபோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் ஜனவரி 2024 தான் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பெரிய பாக்ஸில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோபோட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ரெண்டு மாப்பு கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இது ஆம்னி ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் கப்பு ஒன்று இருக்கும். ஸோ அதாவது நம்ம கலெக்ட் பண்ண குப்பை எல்லாத்தையும் இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கும். டாப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டேங்க் வந்து இருக்கும். ஒன்று க்ளீன் வாட்டர் டேங்கு, ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து க்ளீன் வாட்டரை ஊற்றி வச்சுக்கணும். இன்னொன்று டர்ட்டி வாட்டர் டேங்க் இருக்கும். இந்த டர்ட்டி வாட்டர் டேங்குக்குள்ளே மாப்பை க்ளீன் பண்ண வாட்டர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரோட ஃபுல் டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்னி ஸ்டேஷனில் செட் ஆகி வந்து உட்காந்துருக்குது. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3D மேப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னோட ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, அதுக்கப்புறம் ரூம் இருக்குது. ரூமுக்குள்ளே நம்ம ஸ்டூடியோ செட்டப் இருக்கனால அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இடத்த எப்படி வந்து மேப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம வந்து இந்த எக்கோவேக்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ரோபோட்டில் ஒரு QR கோடு வந்து காமிப்பாங்க. ஸோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிரும். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே வந்து காமிக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரோபோட்டில் வந்து சார்ஜ் இருக்குது, டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். இந்த ஆப் ரொம்பவே சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ டிபாட் T20 ஆம்னி ஆன்லைனில் இருக்குது. 71% வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆம்னி ஸ்டேஷனில் இருக்கனால சார்ஜ் ஆகிட்டுருக்கு, அதையும் காமிக்குது. ஆட்டோ கிளீனிங் ரீசார்ஜ் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ என்டர் ஸ்மார்ட் கிளீனிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரூமை 3D மேப் பண்ணி எப்படி இருக்குன்றத காமிக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரன் பண்ணிட்டேன், அதனால் வந்து 3D மேப்பிங் பண்ணி காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணியிருக்குது. ஸோ என்னோடய கிச்சனில் எந்த இடத்துல வந்து அந்த ஸ்லாப் இருக்குது, எங்கே வந்து இந்த ப்ரொட்ரூட் ஆகிருக்குது, டைல்ஸ் வந்து இப்படி முன்னாடி கொஞ்சம் இப்படி கட்டமாக கட்டியிருப்பாங்களா, அது இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், இது வந்த பாக்ஸு, அதையும் கரெக்டாக மேப் பண்ணியிருக்குது. ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்குது, அந்த ஸ்லாப் கொஞ்சம் ப்ரொட்ரூட் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அதையும் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கு, பக்காவாக மேப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். வேக்கம் ஒன்லி, மாப் ஒன்லி, வேக்கம் அண்ட் மாப் பண்ணிக்க முடியும். க்ளீனிங் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸு ட்வைஸ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். சக்ஷன் பவரை பொறுத்த வரைக்கும் குவைட்டு, ஸ்டாண்டர்டு, ஸ்ட்ராங்கு, மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்னி ஸ்டேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதே நம்மளால் பார்த்துக்க முடியும். க்ளீன் வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்குது, நான் இப்போ தான் ஃபில் பண்ணி வச்சேன், அதையும் வந்து காமிக்குது. ஸோ மாப்பிங் பேட் க்ளீனிங் வந்து பண்ணிக்கலாம். டஸ்ட்டை வந்து எம்டி பண்ணுறது, ஹாட் டேப் ட்ரையிங் வந்து பண்ணலாம். டஸ்ட்டு வந்து ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணிச்சு, அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எம்டிங் டஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக இதோட கனெக்ட் ஆகி இந்த ஸ்டேஷனில் டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆயிடும். ஸோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்கை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆனது தெரியும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டஸ்ட்டும் வந்து இருக்குது. வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ கல், அரிசி இருக்குது, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோ கிளீனிங் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்லேருந்து வெளியில் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் மாப்பிங் அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனிங் ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். மாப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி அந்த மாப்பை எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம உடனே ஃப்ரீயாக வந்து க்ளீன் பண்ண முடியும். கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பரான க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளால் அந்த மேப்பை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஸோ அதோட ட்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பில் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, எத்தனை டைம் போயிருக்கு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் காமிக்குது. ஸோ இந்த குப்பையை எப்படி வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேக்கமும் நடக்குது, மாப்பிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து வாட்டரை யூஸ் பண்ணி மாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதையும் வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டாக்கிங் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருச்சு. ஸோ சார்ஜிங்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மாப்பை பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட சவுண்டு தான் இப்போ கேட்டுட்ருக்கு. ஸோ இப்போது இந்த வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நமக்கு. ஏன்னா ஸோ க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அழுக்கு தண்ணியை வந்து பார்க்க முடியும். மாப்பில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்கவாக வந்து எடுத்துருச்சு. சக்ஷன் பவரை பொறுத்த வரைக்கும் 6000 பாஸ்கல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஹையான ஒரு சக்ஷன் பவர். ஸோ ஒரு நல்ல ஒரு கிளீனிங் வந்து நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும், பிஸ்கட் தூளாக இருக்கட்டும், நம்ம கார்னரில் விட்டு வச்ச டஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஜஸ்ட் வேக்யூம் கிளீனிங் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு மாப்பிங் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் மாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்கள் வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக மாப் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த மாப்பிங் பேடை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடும். அந்த க்ளீன் பண்ண அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்ல சேவ் ஆயிரும். ஒன்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆம்னி ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அந்த வெட்டான மாப்பிங் பேடை ஈஸியா வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஹாட் ஏரை யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணிரும். நம்ம நெக்ஸ்ட் யூசேஜ்க்கு ரெடியா இருக்கலாம். சோ இவங்க என்ன க்ளைம் பண்றாங்க அப்படினா அந்த மாப்பிங்ல ப்ராப்பரா உங்களால வந்து ஆயில் ஸ்ட்ரெயின் இருந்துனா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ டீ ஏதாச்சும் ஊத்தி இருக்குன்னு வெச்சுக்குவோம், அந்த இடத்துல கரை படிஞ்சிருந்துச்சு அப்படினா பக்காவா க்ளீன் பண்ணனும் சொல்றாங்க. சோ யூசுவலா நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம் அப்படினா டெய்லி வந்து கூட்டி க்ளீன் பண்ணுவோம். மாப் போடுறது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ரோபோட் வேக்யூம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. மேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவாகவே வந்து க்ளீன் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போயிட்டு டஸ்ட்டை எடுக்கணும் அந்த மாதிரியான பிரச்சனையே இல்லை. ஸோ ஆக மொத்தம் வேக்யூம் க்ளீனிங் பண்ணிடலாம், மாப்பிங் பண்ணிடலாம். ஒரு 2-in-1 க்ளீனிங் மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸுக்காக ட்ரூ டிடெக்ட் 3.0 சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறது. இப்போ சேர் இருக்கும், சோஃபா இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும் வீட்டில். ஸோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள உள்ள இடுக்கலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பக்காவாக வந்து அவாய்ட் பண்ணி க்ளீன் பண்ணுது. ஸோ வேக்யூம் க்ளீனிங் அதுக்கப்புறம் மாப்பிங் ரெண்டோட டெமோவும் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொட்டி விட்டு எவ்வளோ ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்கட்லாம் வந்து உடச்சி போட்டுட்டு அதையும் எப்படி வந்து வேக்யூம் க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். என்கிட்ட உள்ள அந்த சவரிசி அதுக்கப்புறம் பிஸ்கட்லாம் வந்து உடச்சி போட போகிறேன். கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்கட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தூள்லாம் போட்டு வைப்போம். ஸோ ஆப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி எவ்வளோ ப்ராப்பராக வந்து வேக்கம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த ஏரியாவில் குப்பையை கொட்டி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து குப்பை இருக்குது. இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு க்ளீனிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. ஆனால் எக்கச்சக்கமான குப்பையை வந்து அப்படியே போட்டுருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு ஓடிடுது இந்த சவரிசி, அதனால் அதனால் எடுக்க முடியல. பிஸ்கட் தூள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து எடுத்துருச்சு. ஸோ நான் அகெயின் வந்து ஒரு க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன், கஸ்டம் ஏரியா செலக்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு மாப்பிங் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக சோயா சாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெச்சப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு ஏரியாவில் வந்து போட்டுட்டு மாப்பிங் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது போல இருக்குது. நான் அதை தெரியாமல் பார்த்தீங்கன்னா மொத்த சாசையும் வந்து கீழே ஊற்றிட்டேன். ஸோ அப்படியே குழம்பு மாதிரி மொத்தமாக கொட்டியிருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கரையாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படியே ஃப்ளோரில் வந்து இப்படி ஒட்டியிருக்கும் தெரியுமா கரை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஏரியா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாப்பிங் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து க்ளீன் பண்ணிருச்சு. இன்னொரு டைம் போயிட்டு மாப்பிங் பேடு வெட்டாயிட்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக க்ளீன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக இங்கே வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிருக்கேன். மாப்பிங் பேடு வெட்னஸ் வந்து ஹை கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மேப்பிங் பேடோட க்ளீனிங் இன்டர்வெல்லையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் தான் வந்து மினிமம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம்
க்ளீனிங் கம்ப்ளீட்டாக ரிட்டன் டு ஸ்டேஷன். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிடுச்சு, ஆனால் இன்னொரு டைம் நமக்கு வந்து க்ளீனிங் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாப் ஒன்லி ரெண்டு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கரையெல்லாம் வந்து போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ வாட்ரு வந்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. வேறு லெவலில் வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ டூ டைம்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு, என்னாலே நம்ப முடியலை. ஆக்சுவலாக இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரை வாய்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணியே நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்லாம் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் மாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நான் ஒரு சில கமெண்ட்லாம் சொல்கிறேன். ஸ்டார்ட் க்ளீனிங் நவ், பிகின் க்ளீனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா க்ளீனிங், மாப் த கிச்சன்னு சொல்லலாம். நம்ம ஏன்னா மேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனை வந்து கிச்சன் சொன்னோம் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணும். இப்போ சோஃபா இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுக்கு கீழே போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வேக்யூமிங் அண்டர் த சோஃபான்னு சொன்னோம்னா அதுக்கு கீழே போயிட்டு க்ளீன் பண்ணும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல க்ளீன் பண்ண வேண்டாம்னு நம்ம சொன்னாலும் அதை கேட்டுக்கும். டோன்ட் வேக்யூம் ஹியர்ன்னு சொன்னோம்னா அந்த ஏரியாவை விட்டுட்டு மற்ற ஏரியாவுக்கு போய் க்ளீன் பண்ணும். இப்போ ஒரு சில வாய்ஸ் கமெண்ட்லாம் சொல்லி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே இக்கோ, ஓகே இக்கோன்னு சொன்ன உடனே ஐ எம் ஹியர்ன்னு சொல்லுது. ஸ்டார்ட் கிளீனிங், ஓகே ஸ்டார்ட் கிளீனிங் தி ஹோல் ஹவுஸ். ஸ்டாப் கிளீனிங், டாஸ்க் எண்டட், ஓகே இக்கோ. ஸ்டார்ட் மாப்பிங் கிச்சன், ஓகே இட் இஸ் டன் நவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனை நோக்கி கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கிச்சன் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ கிச்சனை மாப் பண்ணிவிட்டு எப்படி வந்து பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மாப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாப் பண்ணிகிட்டு இருக்கு, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக கார்னர் டூ கார்னர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுது. ஸோ வாய்ஸ் கமெண்டை யூஸ் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணுன்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவை பக்கம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இந்த மேப்பில் நமக்கு வந்து ஹைலைட்டடாக காமிச்சிருக்க ஏரியா தான் வந்து கிச்சனு. ஸோ அதில் எத்தனை டைம் வந்து போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி லைன் லைனாக நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நான் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்வைஸ் க்ளீன் பண்ணணும், சிக்ஸ் மினிட்ஸுக்கு ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு மாப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு போட்டிருக்கோம். ஸோ க்ளீனிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா டீப்புன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாப் இருக்கு தெரியுமா, மாப் வந்து நம்மளால் வந்து லிஃப்ட் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா. அந்த கார்பெட்டு ஸோ நம்மளோட கால் மீதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிக்கும். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கீழே மாப்பை இறக்கி நல்லா ஹார்டாக கொஞ்சம் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டீப்பு. இதில் மொத்தமே ரெண்டு பட்டன் தான் அவைலபிள். ரோபோட்டில் ஒரு பட்டன் இருக்கும், ஆம்னி ஸ்டேஷனில் ஒரு பட்டன் இருக்கும். ரோபோட்டில் உள்ள பட்டனில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைட்ஸ் வந்து எரியும். அந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து க்ளீனிங்கை வந்து பாஸ் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லாட்டி வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மாப்பிங் பேடு க்ளீனிங்கில் இருந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. அகெயின் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் ஆகும். ஸோ இதே ஃபங்க்ஷனை நம்மளால் வந்து ஸ்டேஷன்லேருந்து பண்ணிக்க முடியும். இப்போ க்ளீனிங் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வேக்யூம் கிளீனரில் வந்து இது கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ லிஃப்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாப்பிங்கு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேக்யூமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாப்பேடு வந்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கார்பெட் இருக்குது அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ளோர் மேட் இருக்குது அப்படின்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏறி போய் அடுத்தது வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பெட்டை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா கார்பெட் க்ளீனிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ புட் சக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேக்யூமிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கார்பெட் மேலே அதிகமாக தூசி இருக்கும்ல, அதை வந்து ஈஸியாக எடுக்க
எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோ, பைபாஸ், இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி. ஆட்டோவில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கார்பெட் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டை பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாப்பிங் பேடை ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிக்கும், ஏன்னா அதில் போயிட்டு மாட்டிக்க கூடாதனால மேலே லிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு க்ளீன் பண்ணும். ஸோ அதை வந்து ஆட்டோவில் பண்ணிக்கலாம். பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃப்ளோர் மேட் வந்து அங்கங்கே போட்டு வச்சுக்கோன்னு வச்சுக்கோம், டோரோட என்ட்ரன்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் கிச்சன் என்ட்ரன்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்ரூம் என்ட்ரன்ஸில் இந்த இடத்துலலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அதை விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் க்ளீன் பண்ணும். நான் ஒரு 3 ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா ஹாலில் போட்டுட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணுது, கரெக்டாக வந்து எங்கெங்கெல்லாம் வே இருக்கோ அதுக்குள்ளே போயிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து முன்னாடி போய் ஃப்ளோர் மேட்டில் இடித்தாலும் அப்படி பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து க்ளீன் பண்ணுது. இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டோவில் வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர் மேட்டுக்கு வந்து செட் ஆகலை. ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே சுருட்டிடுது மொத்தமாக, சக்ஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட்டோ பூஸ்ட் சக்ஷனே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சேன். அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சுருட்டி அது மேலே வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. ஸோ ஃப்ளோர் மேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு சரிப்பட்டு வராது. அதனால் நான் என்னோடய பாயை கொண்டு விரிச்சு போட்டு அதில் வந்து ஏறுதான்னு பார்த்தேன். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக ஏறுது, அது ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டேபிளாக நல்லா வந்து கீழே இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அதில் பிரச்சனை இல்லை, ஃப்ளோர் மேட்டுக்கு ஒத்து வரலை. யூனிக்கான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மேப் எடிட்டிங். உங்கள் வீடை கம்ப்ளீட்டாக மேப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் வந்து லேபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரூம் 1, ரூம் 2, கிச்சன் 1, கிச்சன் 2, ஒரு கிச்சன் தான் இருக்க போது, ஹால் 1, ஹால் 2, அதுக்கப்புறம் டைனிங் ஹால், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெவ்வேறு ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வாய்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஓகே ஈகோ மாப் த கிச்சன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கிச்சனுக்கு மட்டும் போயிட்டு க்ளீன் பண்ணும், டைனிங் ஹாலில் மட்டும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் அழுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டெய்லி ஒரு தடவை அங்கங்கே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஏரியாவை இந்த மாதிரி லேபிள் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் செட்டிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எங்கெங்கே ரூமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இன்டோர் ஃபர்னிச்சர் அப்படின்னா இப்போ டைனிங் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் செட் இருக்கும், அந்த டைனிங் செட்டை நம்மளால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு நம்ம வாய்ஸ் கமெண்ட்லேயே சொல்லி போயிட்டு க்ளீன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட் இருக்குது அப்படின்னா சிங்கிள் பெட்டை கிளிக் பண்ணி என்னோட ரூமில் எந்த ஏரியாவில் அது இருக்கோ அந்த ஏரியாவில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு கீழே போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு வாய்ஸ் கமெண்ட் நம்மளால் சொல்ல முடியும், இல்லாட்டி அதை சுற்றி க்ளீன் பண்ணு அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பெட்டை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா காஃபி டேபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஃபி டேபிள் வந்து எங்கே இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும், இல்லாட்டி அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும். கேபினெட் இருக்குது, அப்ளையன்சஸ் இருக்குது, அப்ளையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஸ்டாண்டப் ஏர் கண்டிஷனர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஏரியாவில் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வந்து ஃப்ளோரிங்கை வந்து செட் பண்ணிக்க முடியும், வுட்டு, டைலு, டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஹால் வந்து எந்த ஃப்ளோர் இருக்குது, ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கா இல்லை சாஃப்டான டைல்ஸ் ஓட்டிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் ஸ்ட்ராட்டஜி மாறிக்கும். ஸோ ஏரியா வந்து உங்களால் டிவைட் பண்ணிக்க முடியும், என்னோடய ஹாலில் இந்த பாதி வரைக்கும் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு கோடு மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணும். இப்போ நான் வந்து டிக் மார்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை நம்ம வேறு மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து ரூம் 1 வந்து அதை மாற்றிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸோ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. வேக்கமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6000 பாஸ்கல் கொடுத்துருக்கனால நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுது. நான் அந்த ஜவ்வரிசி போட்டனால பார்த்தீங்கன்னா அது உருண்டு உருண்டு ஓடிடுது, அதனால் அதை வந்து க்ளீன் பண்ண முடியல. பிஸ்கட்டை ஒட்டுமொத்தமாக வந்து உடச்சி போட்டிருந்தேன், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிச்சு. என்னோட ஹாலு கிச்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நான் வந்து மேனுவலாக வந்து க்ளீன் பண்ணுவேன், அதை விட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து க்ளீன் பண்ணிச்சு. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. செகண்ட் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் கண்ட்ரோல் தான். ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியுது, கிச்சனை தனியாக, ரூம் தனியாக, ஹால் தனியான்னு பிரிச்சுக்க முடியுது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து டீ கொட்டி கிடக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து கழுவுறதை விட அதை மட்டும் அழகாக வந்து ஸ்கொயரில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டுமே க்ளீன் பண்ணுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் க்ளீனிங், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாப் இருக்குது தெரியுமா, மொத்தமாக அழுக்கு இருக்கும், அங்கங்கெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தனால. ஸோ இந்த மாப்பை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுது. இந்த ஹாட் வாட்டர் இருக்கா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்க என்ன தெரியுமா பண்ணேன், ஸோ நம்மளோட ஜவ்வரிசி இருக்குது தெரியுமா அந்த ஏரியாவில் வந்து போட்டு விட்டேன், அதுவே வெந்து போச்சுங்க, வெந்து போய் அரிசி மாதிரி இருக்கும், நம்ம பாயாசத்தில் கிடக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆம்னி ஸ்டேஷன் பக்காவாக மாப்பை வாஷ் பண்ணி கொடுக்குது, அதுவும் ஹாட் வாட்டரில். நெக்ஸ்ட்டு யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனான ஒரு மாப்பு ரெடியாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்னி ஸ்டேஷனே அந்த மாப்பை ஹாட் ஏரை யூஸ் பண்ணி ட்ரைவும் பண்ணி கொடுத்துருது. வாய்ஸ் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது, ஓகே இக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கமெண்ட் சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுது. ரிட்டன் டு ஸ்டேஷனு, கிச்சனை க்ளீன் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வருது. ஒரு ரோபோட்டுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து கான்ஸு, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் மேட்டு மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது ஆக்சுவலாக. ஸோ அப்படியே சுருட்டி வச்சிருது, அதுக்கப்புறம் அப்படியே ரோபோட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்காகி நின்றுது. நம்ம தான் போயிட்டு அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி எடுத்து விடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி எடுத்து விட்டு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து க்ளீனிங் வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ ஃப்ளோர் மேட்டு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறி க்ளீன் பண்ணுறது. செகண்ட் கான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரில் ஹெவியான ஸ்ட்ரெயின்லாம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ டீ ஊற்றி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்குவோம், அந்த ஏரியாவில் கிடக்குனா மாப்பிங் வந்து நீங்கள் ட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா அதோட தடம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டுட்டு போயிடுது. அது ரவுண்டாக தானே சுற்றுது, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அதோட கரை பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 டைம் வந்து க்ளீன் பண்ணுது, சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கான்ஸ் இவ்வளோ தான். லாங் டைமுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தான் வேறு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் வந்து நிறையா இருக்குது. ரொம்பவே ஒரு எஃபிஷியண்டான ஒரு ரோபோட் வேக்யூம் க்ளீனிங்கு. கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட்டரான உங்கள் வீட்டு க்ளீனிங்க்கு கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பெரிய லெவலில் உங்களோட ஒர்க்கு எஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். உங்களோட ஹவுஸ் க்ளீனிங் ரொட்டீனை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த இக்கோவாக்ஸ் டீபாட் T20 Omni கேம் சேஞ்சர் தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இது ஒரு டாப் நாச் ப்ராடக்ட்டாக வந்து இருக்க போது. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் கோடும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பை பை.